அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. சிஎஸ்கே ஃபைனல் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்டோட தாங்க நேத்திக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. செம்மையா மாஸ்க் காட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவுமே சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னாலே எல்லாருமே பாப்கார்னோட மேட்ச் பாக்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிபி டேப்லெட்டோட தான் ரெடி ஆவாங்க. அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் மேட்ச் எப்பவுமே இருக்கும். அப்படிதான் நேத்து சம தரமான சம்பவத்தை சிஎஸ்கே பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா உத்தப்பாவும் நேத்து மாஸ் பண்ணிட்டாரு, சரியான ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அண்ட் ஓபனர் ருத்துராஜும் ஒரு செம்மையான ஸ்கோர் கொடுத்திருந்தாரு. பா என்னடா இது மேட்சா அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ஃபைனல் டச்ச வேற யாருங்க நம்ம தல தோனி கிளாஸா மாசா என் பண்ணிட்டாரு. பார்த்த ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு செம எக்ஸைட்மெண்டா ஃபீல் பண்ண வச்சாரு. அந்த என் செஷனை பார்த்த எல்லாருமே வேற லெவல்ல தாங்க ஃபீல் பண்ணும். அப்படி ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். தல தோனிக்கு வயசாயிடுச்சு, பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னவங்க எல்லாரையும் சும்மா கெத்தா மாசா திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. வாவ் அப்படின்னு சிஎஸ்கேன்ஸ் மட்டும் இல்லாம மத்த டீம் ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் தாங்க நேத்து நடந்துச்சு. அண்ட் தல தோனியோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்ததும் பழைய தோனிய பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ் எக்ஸாக்ட்லி, விண்டேஜ் தோனி இஸ் பேக் அப்படின்னு ஒவ்வொரு சிஎஸ்கேன்ஸும் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க. எஸ் நேத்து சோசியல் மீடியா முழுக்க மேட்ச் முடிஞ்சதும் தலைய பத்தி எக்கச்சக்கமான மீம்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்ம விராட் கோலியும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை பாத்தீங்கன்னா, and the king is back, the greatest finisher ever in the game, made me jump out of my seat once again tonight அப்படினு ரொம்ப எக்ஸைட்டடா விராட் கோலி நம்மளோட தல பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி இந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு. சோ the king is back அப்படினு சொல்லும்போதே அதுல ஒரு செம்ம ஃபீல் இருக்குல்லங்க. எல்லாருக்குமே தெரியும் விராட் வந்து தோனியோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படினு. சோ அவர் வந்து ஆர்சிபில இருந்தாலும் சிஎஸ்கே மேட்ச இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒரு ட்வீட்ட போட்டிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா தோனியோட நேத்து பினிஷிங் டச், அதை சொல்லியே ஆகணும். சோ அதுதான் விராட்ட சீட்ல இருந்து ஜம்ப் பண்ற அளவுக்கு ஒரு சம ஃபீல கொடுத்துச்சு அப்படின்னு அவரோட ட்வீட்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. எது எப்படிவங்க சிஎஸ்கே ஃபைனலுக்கு போயிடுச்சு, எஸ் விசில் போடுங்க அப்படின்னு எல்லாருமே செம எக்ஸைட்டடா இருக்கும். ஃபைனல்ஸ்ல போனா கப்பு நம்மள் தான் அப்படின்ற ஒரு ஃபீலோட தான் எல்லாருமே இருக்கும். சோ நீங்க இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆதன் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.